ஆகஸ்ட் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். திருப்பாடு 102:16-17 வசனங்கள். ஆமேங்கள். அன்பு தகப்பனே, எங்களை கைவிடாத, எங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுக்கின்ற, மாட்சியோடு மகிமையோடு எங்களுடைய பிரசன்னத்தில் அசைவாடி கொண்டிருக்கின்ற மூவொரு தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய மன்றாட்டை ஒருபோதும் அவமதியாமல் நாங்கள் கேட்கின்ற, நாங்கள் மன்றாடுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் செவி கொடுத்து அன்றாடும் ஒரு தகப்பனைப் போல, ஒரு தாயை போல எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதோ தாழ்பணிந்து தண்டனிற்று அப்பா, நாங்கள் தாழ்பணிந்து உம்மை வாழ்த்தி வணங்கி ஆராதித்து எல்லா நன்றியறிந்த ஸ்தோத்திரங்களையும் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவருமாகிய உம்முடைய பரிசுத்த நாமம் ஒருத்தருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண் நோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். சியோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர் தம்புகள் அறிவிக்கப்படும். அப்போது மக்கள் இனங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். ஆம் ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரே குடும்பமாய் ஒன்று திரண்டு பரிசுத்த உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதித்து உயர்த்தி பாடுகின்றோம். இதோ உம்முடைய வல்லமையை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய மாட்சியை, உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீர் மாறாதவர். உம்முடைய காலம் முடிவுறாதது. ஆமாண்டவரே, உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிரக்கமும் ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கின்றது. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து, எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுகமாக்கி, உம்முடைய பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற மகா பரிசுத்தமுள்ள தெய்வம், அப்படியாகவே இன்றைய நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தினீரே. இதோ அப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காண்பித்து கொடுத்து, உடல் சுகத்தை கொடுத்து, உடல் பலனை கொடுத்து, ஆன்மாவிற்கு அப்பா புதிய பலனை, புதிய தெம்பை கொடுத்து, நாங்கள் சோர்ந்து போயிருந்த போது, நாங்கள் பலவீனமாக இருந்த போது, நடப்பதற்கு பாதை அறியாது நிலை குலைந்திருந்த போது எங்களுக்கு பாதை காட்டி நீர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஐயா, பாலை நிலத்தை நீர் தடாகங்களாக மாற்றுகின்ற தெய்வம் நீர். புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றுகின்ற தெய்வம். இரும்பு தாழ்பால்களை உடைத்து விடுகின்ற தெய்வம். வெண்கல கதவுகளை தகர்த்து விடுதலையை தருகின்ற தெய்வம். காரிருளில் இருக்கின்றவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உம்முடைய நிறைவிரா உம்முடைய நிறைவான அன்பினால மகிழ்ச்சி தருகின்ற தெய்வம். ஆம் ஆண்டவரே, இதைதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வருகிறோம். இதுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைத்து வருகின்றோம். உம்முடைய வியத்தகு செயல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுத்து அன்றாட தேவைகளை நிறைவேற்றி ஆண்டவரே, இந்த உலக மக்கள் எங்களை கைவிட்டாலும், உலக சூழ்நிலைகள் எங்களை கைவிட்டாலும், இந்த கொள்ளை நோய் நாட்களில், வேலையில்லாத இந்த தருணங்களில், எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நாங்களுக்கு எங்களுக்கு வாழ வழிகாட்டுகின்றீரே. எங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் நீ திறந்து கொடுக்கின்றீரே. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தூசி 80 நினைவில் உள்ளது ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே வெறுமையான பாத்திரங்கள், ஒன்றுக்கு முதவாதவர்கள் என்பது உம்முடைய நினைவில் உள்ளது. எங்களுடைய வாழ்நாள் பிள்ளை போன்றது, வயல்வெளி பூவை போன மலர்ந்து காற்றடித்ததும் இல்லாமல் போகின்ற ஒரு வயல்வெளி மலருக்கு ஒப்பாயிருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கை. ஆயினும் கூட நீர் எங்களை நினைவு கூறுகின்றபடியினால், நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நினைவு கூறுகின்றபடியினால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை. இதோ எங்களை காண்கின்ற நீர், எங்களை சுமக்கின்ற நீர், ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர். கற்பாறையை வற்றாத நீர்ச்சுனியாய் மாற்ற வல்ல தெய்வம் நீர். கரடுமருடான எங்களுடைய வாழ்க்கை பாதையும் கூட ஆண்டவரே நீர் வழி நடத்த வல்லவராயிருக்கின்றீரப்பா. எங்களுடைய கண்கள் கலங்காது, எங்களுடைய கால்கள் இடராது, எங்களை பாதுகாக்கின்ற தெய்வமாயிருக்கின்றீர். மிகப்பெரிய மாறாத அன்புனால ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நெருக்கடியான வேலையில, எங்களுடைய இருதயங்கள் சோர்வாயிருக்கும் போது, எங்களுடைய கடன் பிரச்சனைகள், குடும்ப போராட்டங்கள் எங்களை வாட்டும் போது ஆண்டவரே உங்களுடைய கரம் எங்களை வழி நடத்துகின்றது. ஆண்டவரே,
ஆண்டவரே, இதோ உம்முடைய வசனத்தில் இன்றைய நாள் மீண்டுமாய் உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களை ஆற்றி தேற்றுகின்றீர். எரேமியா புத்தகம் 39 இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே, உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் கரை புறையோடி போனது, உனக்காக வாதியிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது, ஏனெனில் உனது குற்றம் பெரிதும், உன் பாவங்களோ எண்ணற்றவை, நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய், உனது வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிதும், உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன், ஆயினும் உன்னை விழுங்குவோர் எல்லாரும் விழுங்கப்படுவர், உன் பகைவர் எல்லாரும் ஒருவர் விடாமல் நாடு கடத்தப்படுவர், உன்னை கொள்ளையடிப்போர் அனைவரும் கொள்ளையடிக்கப்படுவர், உன்னை சூறையாடுவோர் அனைவரும் நான் கையளிக்க சூறையாடப்படுவர், நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஐயா அப்பா, இதோ இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலை பற்றி நீர் இவ்வாறு கூறுகின்றீர், அவர்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்த போதிலும் கூட, அவருடைய காயத்தை ஆற்ற மருந்தே இல்லாத போதிலும் கூட, அவர்களை குணப்படுத்த முடியாத போதிலும் கூட, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நலம் அளித்து அவருடைய காயங்களை ஆற்றுவதாக வாக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆமா ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களும் கூட எங்களுடைய காயங்களும் கூட அநேகம் ஆண்டவரே, அவைகள் எண்ணற்றவை ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எண்ணற்றவை அப்பா, எங்களுடைய காயங்கள், எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற காயங்கள் எல்லாம் குணப்படுத்த முடியாத காயங்கள், இந்த உலகத்தினால, உலக மனிதர்களினால, உலக வசதிகளினால, சொத்துகளினால, சுகங்களினால எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கொட்டி கொண்டிருக்கிற சாபங்களை மாற்ற முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்மால் கூடும், நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி இதோ நீர் இன்று எங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றீர். இதோ இந்த இரவு வேளையில எங்களை முழுதுமாக எங்களுடைய பாவங்களோடு, எங்களுடைய சாபங்களோடு, எங்களுடைய காயங்களோடு, எங்களுடைய நொறுங்குண்ட இதயங்களோடு, எங்களுடைய நிறைவேறப்படாத ஆசைகளோடு, எல்லா ஏமாற்றங்களோடு, எல்லா விருப்பங்களோடு, எல்லா வாஞ்சைகளோடு இதோ உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், அடிமை தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன், அவனுடைய உறைவிடங்களின் மீது நான் இரக்கம் காட்டுவேன், அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும், அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமையா, எந்தவித அடிமைத்தனத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும், எல்லா விதமான பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும் எங்களை திரும்ப நீர் கொண்டு வருவீர். இதோ எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய சந்ததியினருக்கு, எங்களுடைய உறவிடங்களுக்கு, இதோ எங்களுடைய தேசம் முழுவதற்கும் நீர் இரக்கம் காட்டி இதோ நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற எல்லா இடிபாடுகளின் மத்தியிலும், எல்லா குற்றம் குறைகளின் மத்தியிலும், எல்லா சோதனை சோர்வுகளின் மத்தியிலும் ஆண்டவரே மீண்டும் நீர் எங்களை எழுப்புவீர், மீண்டும் நீர் எங்களை கட்டி எழுப்புவீர் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால், உம்முடைய வல்லமையினால் எங்களை சுத்திகரித்து, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பி இதோ நீர் எங்களை புதிய ஜனமாக, புதிய மக்களினமாக நீர் எங்களை மாற்றுவீர். இதோ எங்களுக்குள்ள ஒரு புதிய ஆற்றலை, புதிய தெம்பை நீர் ஊற்றுவீர். இதோ அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும், மகிழ்ச்சிறுவோரின் ஆரவாரம் கேட்கும், அவர்களை நான் பல்கி பெருகச் செய்வேன், அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள், நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன், இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எவ்வளவு ஆறுதலான வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். ஆம் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் நாட்களில் இதோ எங்களுடைய உலகம் முழுவதும் சோர்ந்து போயிருக்கின்ற நிலை, குலைந்து வாழ்வதற்கு வழியறியாமல் தவித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இதோ உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றது. நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன், நான் அவர்களை பல்கி பெருக செய்வேன், அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள் என்று சொல்லி இதோ எங்களை பலப்படுத்துகின்றீர். இதோ நீர் எங்களை சிறுமையுட மாட்டீர். இதோ நாங்கள் கொஞ்ச காலம் எல்லா பலவிதமான துன்பங்களை அனுபவித்தாலும், இந்த கொள்ளை நோயின் மத்தியில் வாழ்வாதாரங்களை இழந்து பசி பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை குறைய விட மாட்டீர், எங்களை பல்கி பெருக செய்வீர், இதோ எங்களை மீண்டும் கட்டி எழுப்புவீர். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய அன்பினால் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகிறோம் அப்பா. அந்த அன்பிலே நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கை வைப்புகிறோம், அந்த அன்பிலே, அந்த இரக்கத்திலே நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அந்த அன்பினால், அந்த அன்பினால் வழிநடத்தப்பட எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனத்தோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையை மீண்டுமாய் நாங்கள் புதுப்பிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும்
உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கின்ற, உம்முடைய வல்லமையினால மீட்கப்பட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள், பெயர் சொல்லி அழைத்திருக்கின்ற உம்முடைய திரு கூட்டத்தினர் ஆண்டவரே, இதோ எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் தேசம் முழுமையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் பாவங்களோடு, எங்களுடைய பலவீனங்களோடு, இந்த கொள்ளை நோய்களோடு, வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா போராட்டங்களோடும், எல்லா நிந்தை அவமானங்களோடு, வாழ்க்கையின் நெரிசல்களோடு அப்பா உமக்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கின்றீர், நீர் எங்களை மீண்டும் கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கின்றீர். என் ஊழியன் யாக்கோபே அஞ்சாதே, இஸ்ரேலே கலங்காதே, தொலை நாட்டி நின்று உன்னை நான் மீட்பேன், அடிமைத்தன நாட்டி நின்று உன் வழி மரபினரை விடுவிப்பேன், யாக்கோபு திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாருவான் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மீண்டுமாய் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து எங்களது மீட்பை நாங்கள் சுவைக்கும்படி அப்பா ஒரு பூரண விடுதலை நீர் எங்களுக்கு கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, அமைதியில் உம்மேல் நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியில் இளைப்பாருவோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை மீட்பதற்காக நான் உன்னோடு உள்ளேன் என்று சொல்லி இறைமையா 30:11 நாங்கள் வாசிக்கின்றோம். ஏப்பா, உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர்கிறோம், உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் உணர்கிறோம். எல்லா சூழ்நிலையில் இருந்தும், எல்லா கடன் பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா நோய்கள் வியாகுலங்கள் வேதனைகளில் இருந்தும் நீர் எங்களை விடுவிப்பிராண்டவரே, எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபையை, எங்களுடைய திருச்சபையினுடைய தலைவர்களை உமக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிற இந்த நாட்களில், திருவருட் சாதனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்திருக்கின்ற நாட்களில், எப்பொழுது நாங்கள் ஆலயத்திற்கு மீண்டும் செல்வோம், எப்பொழுது எங்களுடைய திருவருட் சாதனங்களில் பங்கு கொள்வோம் என்ற ஒரு ஆர்வத்தோடு, ஒரு ஆவலோடு, ஏக்கங்களோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏங்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில், எங்களுடைய திருச்சபையின் தலைவர்கள் நம்முடைய தூய ஆவின் வல்லமையினால நிரப்பி ஆண்டவரே, அப்பா எங்களுக்கே எங்களுக்கு தேவையான ஆன்மீக உணவை என்னுடைய திருச்சபையின் தலைவர்கள் கொடுக்க, உடைய தூய ஆவியானவருடைய வல்லமையினால் அவர்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக ஊடகங்களின் வழியாக, சமூக வலைத்தளங்களின் வழியாக உடைய வார்த்தையை அறிவிக்கப்படுகின்றதே, உடைய வசனம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீடை தேடி வருகின்றதே, அப்படிப்பட்ட உடைய வசனங்களின் வழியாக, உடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய அன்பில் நாங்கள் நிலைத்து வாழ குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜப ஆற்றல், ஒரு ஜப வல்லமையை, ஒரு ஜப ஆவியை நீர் எங்களுக்குள்ளாய் ஊற்ற வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, கணவன் மனைவிகள் முதியோர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்க முடியாமல் ஆன்மீக வாழ்க்கையில் அக்கறையின்றி, ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு அக்கறையின்றி ஏனோ தானோவென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை இன்னும் பாவம் எது, நீதி எது என்று அறிந்து கொள்ள முடியாமல் பாவத்தினுடைய இருளிலே உழன்று கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அவனுடைய தூய ஆவியானுடைய வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி பாவம் எது, உண்மை எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை அவர்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களில் உண்மையான அன்பு இல்லாமல், உண்மையான சமாதானம் இல்லாமல், உண்மையான மன்னி இல்லாமல், கசப்புணர்வுகளோடு, வெறுப்புகளோடு ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல், கணவன் மனைவி என்ற உறவில் நிலைத்திருக்க முடியாமல், திருமணத்தினுடைய மேன்மையை இழந்திருக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள் நீர் கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை ஞானத்தில், தெய்வீக பயத்தில் வளர்க்க மறுத்து அப்பா இந்த உலக போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோர்களையும் உடைய தூய் ஆவியாண்டுடைய வல்லமையினால நிரப்பி பிள்ளைகளை நீர் கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் உமக்குரிய வார்த்தையினுடைய வெளிச்சத்திலும் வளர்க்கக்கூடிய கிருபையை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இளைஞர் இளம் பெண்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இளைஞர் இளம் பெண்கள் தான் எங்களுடைய திருச்சபையின் தூண்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை எடுத்து தோமுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து நீர் கொடுத்திருக்கிற அந்த ஆத்துமாவை அப்பா பூரணமாய் காத்துக்கொள்ள, எல்லா விதமான பாவத்திலிருந்தும், இச்சையிலிருந்தும், இதோ அந்த உலகத்திற்கு தனமான போக்கிலிருந்தும் அவர்கள் காத்துக்கொண்டு அவருடைய ஆத்மாவை பரிசுத்தமாயும் ஒப்பு கொடுக்க தேவையான நம்முடைய தூய ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்கு ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில தானியேலை போல, தாவீதை போல, யோசேப்பை போல எங்களுடைய இளைஞர்களை நீர் நிரப்பி உமக்காய் எழும்பி பிரகாசிக்க செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய ஒளி உண்மையில் உதித்துள்ளது, எழு ஒளிவீசு என்ற நம்முடைய வசனத்தின்படி
மாதிரி ஒவ்வொரு இளைஞர் இளம் பெண்களையும் ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஞானத்தில் குறைவாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வலைதளத்திற்கு அடிமையாக இருக்கின்ற, வீடியோ கேம்ஸ்க்கு அடிமையாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து, ஆன்மீக வாழ்க்கை குறித்து எத்தனையோ பிள்ளைகள் கவலையோடு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. எத்தனை பெற்றோர்களுடைய ஜெபத்தை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. தன்னுடைய இளம்பெண், தன்னுடைய இளம் வயதில் அன்மாவை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பெற்றோருடைய ஜெபத்தை நீர் கேட்டு, எப்படியாக புனித அகுஸ்தினாரை நீர் அவருடைய தாயான மோனிக்கம்மாவுடைய ஜெபத்தை ஏற்று அந்த மகனின் வாழ்க்கையை நீர் மாற்றி போட்டீரோ, அப்படியாக பெற்றோர்களுடைய ஜெபத்தை ஏற்று ஒவ்வொரு இளைஞர் இளம் பெண்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டு ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை வாய்ப்பு இல்லாமல் அலைந்து திருந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கஷ்டப்பட்டு இவ்வளவு படித்தேன், கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இவ்வளவு நான் வாழ்க்கையில் முன்னேறினேன், ஆனால் எனக்கென்று சொந்தமாய் ஒரு வேலை இல்லையே, எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குகின்றார்களே என்று சொல்லி தாழ்ந்த நிலையோடு, தாழ்ந்த மனநிலையோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க திறந்து கொடுங்கப்பா, ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. அப்ப எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மன உளைச்சல்களுக்கு அடிமையாகி, மன குழப்பத்திற்கு அடிமையாகி, எத்தனையோ கேள்விகளுக்கு விடை கிடைக்க முடியாமல் அப்பா வாழ்வதை விட சாவதே மேல் என்ற மனநிலையோடு எத்தனையோ இளைஞர் இளம் பெண்கள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கலாம் ஆண்டவரே. அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனில் இடைப்பட வேண்டுமாய், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டுமாய். அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்குமா, ஒரு நல்ல வரன் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்கால வாழ்க்கை குறித்து கலக்கத்தோடு இருக்கலாம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அமைத்து கொடுக்க வேண்டுமாய். ஏற்ற வேலையில ஏற்ற துணையை நீர்தாமே தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த திருமணம் என்ற திருவரு சாதனத்தின் மூலமாக பிள்ளைகளை இணைத்து ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளை நீர் அமைத்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் திருமணமாகி 2-3 வருடங்கள் கூட இணைந்து வாழ முடியாத நிலையில ஆண்டவரே இருக்கிறாகப்பா. டைவர்ஸ் வரைக்கும் சென்று கணவன் மனைவிக்குள்ள ஒருவரை ஒருவர் பிரிந்து கொள்ள முடியாமல், விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிற எத்தனையோ இளம் தம்பதியினரை நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு மன்னிப்பின் ஆவியாருடைய இருதயத்தில் ஊற்றி ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக அன்பினால ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்பி ஆண்டவரே அந்த திருமணத்தினுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாய், அந்த திருமணம் எதற்காக என்ற அந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய், நமது அன்புல கட்டப்பட்டவர்களாய், நம்முடைய வார்த்தையில கட்டப்பட்டவர்களாய், அந்த திருமணத்தின் மூலம் அந்த பிள்ளைகளுக்காக நீர் என்ன திட்டம் வைத்திருக்கின்றீரோ அந்த திட்டத்தை அவர்கள் நிறைவு செய்யக்கூடிய ஒரு கிருபையை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாத தம்பதியர்களை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கர்ப்பத்தின் கனியையும் கூட நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நமக்கு சாட்சிகளாக நீங்க எழுப்புங்கப்பா. நம்முடைய வல்லமையுள்ள கரம், உடைய பரிசுத்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவமனை வீடுகளிலும் இதோ எல்லாராலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உறவுகளை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளையும் கூட நீர் பாரும். இதோ இந்த உலகம் தர முடியாத அமைதியை, சமாதானத்தை பிள்ளைகளுடைய இதயத்தில் நீர் ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வாதாரங்களை இழந்து, வேலை வாய்ப்புகளை இழந்து, அடுத்த தேவையின் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை எப்படி சந்திப்பது என்று கவலையோடு இருக்கிற, கலக்கத்தோடு இருக்கின்ற, பொருளாதார பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற, கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் தகப்பனீர் ஆய்ந்து அறிந்திருக்கின்ற ஆண்டவரே. எங்களுடைய வாயில சொல் உருவாவதற்கு முன்பாகவே, எங்களுடைய வாயிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் எழுவதற்கு முன்பாகவே நீர் அதை அறிந்திருக்கின்ற ஆண்டவரே. என் பெயரால் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய நாமத்தின் நிமித்தமாய் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. எங்களையும் எங்களை சார்ந்தவர்கள், எங்களை அன்பு செய்கின்றவர்கள், எங்களுக்கு எதிராக எழுகின்றவர்கள், யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜெப உதவி அவசியமா இருக்கின்றதோ, யாரெல்லாம் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மரண படுக்கையில் இருப்பவர்களுடைய அருகில் நீங்கள் இருங்கப்பா. அப்பா ஒரு தகுதியான மனநிலையோடு அவர்கள் மரணத்தை சந்திக்க, பாவநிலையோடு அல்லாமல் அருள் என்ற நிலையோடு அவர்கள் இந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய கிருபை அவர்களுக்கு தாருங்க ஆண்டவரே. கடைசி வேளையில் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி உம்முடைய மன்னிப்பு கேட்டு ஒரு ஆயத்தமான நிலையோடு இந்த மரணத்தை எதிர்த்து
எதிர்கொள்ள தேவையான ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாருங்க ஆண்டவரே. இன்றைய நாள் எங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால், இந்த கொள்ளை நோயால் யாராவது மரித்திருந்தால் ஆண்டவரே, இன்னும் பலவிதமான அகால மரணத்தினாலோ இல்லை தகுதியான தயாரிப்பின்றி யாராவது மரணத்தை சந்தித்திருந்தால், அவருடைய ஆத்மங்களையும் கூட நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தின்படி அவருடைய பாவங்களையும் பலவீனங்களையும் மன்னித்து உம்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தாருங்கப்பா. உத்திரசலத்தில் வேதனிரும் ஒவ்வொரு ஆத்மங்களையும் கூட உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கம், உம்முடைய மன்னிப்பு அந்த பிள்ளைகளை உம்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் ஆண்டவரே. இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் சுற்றி உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டை நீங்க வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க உங்க மடியில படுத்து உறங்கணும். எதிர்காலத்தை குறித்த கவலைகள், பயங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய கலக்கங்கள், எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் அப்பா. மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலோடு, புதிய பலனோடு உமோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க எங்களை பலப்படுத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனைகளையும் விண்ணப்ப ஜபங்களையும் இயேசுவின் மகிமையுள்ள ஜீவனுள்ள நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேற நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.